நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மல்டிபிள் மயோலிமா அப்படின்னா என்ன. இப்போ வந்து சார் வந்து அந்த டிசீஸால் தான் இறந்தாங்க அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து பரபரப்பாக நமக்கு வந்து நியூஸ் போய்கிட்டிருக்கு. யார்? சரத்பாபு சார். எதனால் அது எதனால் வருது, அந்த டிசீஸ்னால் என்ன, இது வந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ தான் நம்ம கேள்விப்படுறோம் அந்த டிசீஸை பற்றி. இப்போ அந்த டிசீஸ்னால் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். மல்டிபிள் மயோலிமா இஸ் அ டைப் ஆஃப் பிளட் கேன்சர். அது வந்து ஒன் ஆஃப் த ஒரு டைப் ஆஃப் வந்து நமக்கு வந்து பிளட் கேன்சர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாத்தையும் வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அதாவது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா செல்ஸ், இம்யூன் சிஸ்டம் செல்ஸ், அதாவது ஒயிட் பிளட் செல், ரெட் பிளட் செல், இது எல்லாத்தையும் வந்து இந்த டைப் ஆஃப் செல்ஸ் வந்து என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணிடுது. ஆனால் இது அஃபெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு படிப்படியாக வந்து ஒரு ஒரு ஸ்டேஜாக காமிக்க ஆரம்பிக்கும். இந்த டிசீஸ் வந்து மோஸ்ட்லி யாருக்கெல்லாம் வருது அப்படின்னா, திஸ் டிசீஸ் இஸ் மோர் காமன் இஸ் மேன் அண்ட் விமன். எல்லாருக்குமே, அதாவது லேடிஸ்க்கும் வருது, ஜென்ஸுக்கும் வருது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. இந்த இந்த மீடியம் ஏஜ் ஆஃப் டயக்னோசிஸ் வந்து மோஸ்ட்லி எப்போ வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, 63 இயர்ஸ் கிட்ட தான் வந்து நல்லாவே தெளிவாகவே இந்த டிசீஸை பற்றி தெளிவாக கண்டுபிடிக்க முடியுது அப்படிங்கிறாங்க. தி செல்ஸ் அஃபெக்ட்ஸ் டேர்ன்ஸ் டு அப்நார்மல் செல்ஸ். இந்த செல்ஸ் வந்து நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது என்ன பண்ண ஆரம்பிச்சிதுன்னா, எல்லாத்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது வந்து எப்படி, இது வந்து மோஸ்ட் காமனான டிசீஸ் கிடையாது. அதாவது இப்போ நம்ம வர மாதிரி இந்த டைஃபாய்டு, ஜாண்டிஸு, இந்த மாதிரி எல்லாருக்கும் வருது இல்லையா, டயபெட்டிக், இந்த மாதிரி காமன் டிசீஸ் கிடையாது. இப்போ 100,000 பீப்புள் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த 100,000 பீப்புளில் 7 பேருக்கு இந்த டிசீஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு போட்டிருக்காங்க. அதாவது திஸ் இஸ் நாட் காமன் டிசீஸ் அஃபெக்டிங் அபவுட் 7 பீப்புள் அவுட் ஆஃப் 1 lakh பீப்புள் ஈச் இயர்ஸ். 1 இயருக்கு வந்து 100,000 பீப்புளில் 7 பீப்புளுக்கு வந்து இந்த டிசீஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதனால் வருது இது நமக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிய வருது. இது எல்லாமே நான் வந்து ஒரு மெடிக்கல் புக்கில் எடுத்து படித்தது தான். காசஸ் வந்து exposure to toxic chemicals, அதாவது அட்டாமிக் ரேடியேஷன், இன்ஃபெக்ஷன் வித் கேன்சர் காசிங் வைரஸ். நம்ம ஏதோ இந்த நிறைய அதிகமான ஏதோ வேறு ஏதாவது டிசீஸ் இருந்து அதுக்கு நிறைய வந்து நம்ம ஒரு ஸ்டீராய்டு மாதிரி டேப்லெட்டை ஏதோ நம்ம எடுத்திருப்போம், இல்லை நமக்கு ஆல்ரெடி ஏதோ ஏதோ வந்து ரேடியோ தெரப்பி இந்த மாதிரி ஏதோ நம்ம வந்து எடுத்திருப்போம் வேறு டிசீஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இது வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் மேபி வந்து மோஸ்ட்லி வந்து நமக்கு இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து பாதிச்சாலுமே வந்து இந்த மாதிரி டிசீஸ் வரலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் என்ன டிசீஸ்க்கு கிளியராகவே இல்லை, இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கலாம்? சிம்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம்டம்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி மேடம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, சுதாஷினி மேம் வந்து ஆக்டர் வந்து சுதாஷினி மேம் என்ன சொன்னாங்க, அவங்க ஃபஸ்ட்டு ஃபீவர் இருந்தது, அதனால் அவங்க பெங்களூரு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அவங்க ஃபீவர் வந்து அங்கேயே வந்து பார்த்துட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸே வந்து லைட்டாக வந்து ஃப்ரீக்வெண்ட், அதாவது அடிக்கடி ஃபீவர் வருது, ஃப்ரீக்வெண்ட் ஃபீவர் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் இன்ஃபெக்ஷன் அண்ட் ஃபீவர். ஏதோ வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு வந்து ஃபீவர் வருது. அடுத்து வந்து வெயிட் லாஸ் வருது, நோஸ் ப்ளீஸ் அண்ட் ப்ளீடிங் கம்ஸ், அடுத்து போனில் ஃப்ராக்சர், ப்ராக்ரெசிவ் பெயின் இன் போன், செஸ்ட் அண்ட் பேக். இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து பெயின் வந்து நமக்கு அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் இது ஒரு சிம்டம்ஸ் தான். இதே இது சிவியர் கேஸாக இருக்குது. இந்த மல்டிபிள் மயோமா வந்து அதோடய தாக்கம் வந்து வீரியம் வந்து நமக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா, ஃபீலிங் வெரி தேர்ஸ்டி, ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், எக்ஸசிவ் ஸ்லீப்னஸ், ஃபெட்டிக் அண்ட் கான்ஸ்டிபேஷன், கிட்னி ஃபெயிலியர். இதெல்லாம் இட்ஸ் ரொம்ப சிவியராக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்வெஸ்டிகேஷன் என்ன எடுத்து பார்க்குறாங்கன்னா, டோட்டலாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிளட் கவுண்ட் எடுத்து பார்க்குறாங்க, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, எக்ஸ்ரே, போன் மேரோ ஆஸ்பிரேஷன், பிளட் செல்ஸ் கவுண்டில் ஓரளவு நம்மளால் வந்து ஓகே இதில் இதோட வேரியேஷன் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். சிடிலையும் அதே மாதிரி நமக்கு வந்து ரொம்ப ஒன்றும் கிளியராக தெரிய வராது, ஆனால் எம்ஆர்ஐயில் நல்லா கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ்ரேலையும் ஏதாவது போனில் ஏதாவது ஃப்ராக்சர் இருக்குது அப்படின்னா கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். போன் மேர ஆஸ்பிரேஷனில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு மெயினே வந்து போன் மேர ஆஸ்பிரேஷன் தான். ஏன்னா வந்து இது டைரெக்டாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாத்தையும் தான் அஃபெக்ட் பண்ணுது, ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ். அப்போ அதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா நமக்கு போன் மேரில் தான். ஸோ அப்போ இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்ப. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, இதை வந்து நம்மளால் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியுமா, அந்த டிசீஸ் வராமல் நமக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, நோன் தான் கொடுத்துருக்காங்க. நோ ப்ரிவென்ட், இதை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியாது, இது வராமல் நம்மளால் தடுக்க முடியாது. ஆனால் இது வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து ரிசர்ச் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க.
சரி இந்த டிசீஸ் இருக்கவங்க எவ்வளோ வருஷத்துக்கு இருப்பாங்க, இல்லை இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னா 10 இயர்ஸ் இருப்பாங்க. இல்லைனா அவங்களுக்கு ஈஸியாகவே வந்து இந்த டிசீஸை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டை பொறுத்து அவங்களோட லைஃப் வந்து எக்ஸப்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கலாம்? ஸ்டீராய்டு கொடுப்பாங்க, அடுத்து ஹீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, ஸ்டெம் செல் வந்து டிரான்ஸ்பிளான், இம்யூனோதெரப்பி, இந்த மாதிரி தான் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ தான் வந்து சார் இறந்ததை வச்சு இந்த டிசீஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அவர் இறந்ததை நினச்சி ரொம்ப நமக்கே மன சங்கடமாக இருக்குது. நல்ல மனிதரை நம்ம ஒரு இழந்துட்டோம், அவரோட ஆத்மா வந்து சாந்தி அடையிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.